எழும்பூர் தொகுதிக்குழு தோழர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திரளாக வருகை தந்திருக்கிற அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, கொரோனா உலகம் முழுவதும் பாதித்திருக்கிறது. ஒரு நாடு ரெண்டு நாடு அல்ல, நூற்றாண்டுகளுக்கு மேலாக எல்லா மக்களையும் எல்லா நாட்டிலும் எல்லா தெருவிலும் பாதித்திருக்கிற ஒரு நோய் இப்போதுதான் என்பது வரலாறு. கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள், கோடிக்கும் மேலான மக்கள் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா நாடுகளிலும் இதற்கு எதிரான நடவடிக்கை, அதற்கான மருத்துவமனைகள், ஏற்கனவே இருக்கிற மருத்துவமனைகளை புதுப்பிப்பது, புதிய புதிய கொரோனா வார்டுகளை உருவாக்குவது என்பது நடக்கிறது. ஆனால் மிக மோசமாக புறக்கணிக்கப்பட்ட நாடு இந்தியா தான். அமெரிக்கா, பிரேசில் என்ற அந்த நாடுகளோடு சேர்த்து இந்தியாவில் தான் மிக அதிகம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், மிக அதிகம் பேர் செத்து போயிருக்கிறோம். ஆனால் இங்க இருக்கிறவங்களுக்கு வாய் கண்ணு குறைச்சல் கிடையாது. பல நாடுகளில் 10 நாளில் 1000 படுக்கை 2000 படுக்கை கொண்ட மருத்துவமனைகளை, சீனாவிலே 10 நாள் தான் 1000 படுக்கை கொண்ட மருத்துவமனை உடனே நிறுவினார்கள், நிர்மாணித்தார்கள். இந்தியாவில் முடியாதா? இப்ப இங்க இருக்கிற ஒரு இடத்துல இந்த 864 குடியிருப்பில் தங்க வைக்கக்கூடிய மக்களை தங்க வைப்பதற்கான அளவுக்கு ஒரு 10 நாளில் ஒரு கம்ப்யூட்டர் செட் போட முடியாதா? ஒரு தியேட்டர் மாதிரி மற்றது மாதிரி போட முடியாதா? அரசு நினைத்தா நடக்காதா? இப்ப இங்க முதலமைச்சர் வர்றான்னு சொல்லி பாருங்க, ராவோட ராவா இங்க கரப்பம் பூச்சி மேய்ச்ச மாதிரி ஏகப்பட்ட பேர் மேய்வான். ரோட போடுவான், அதை போடுவான், இதை போடுவான், எல்லாம் ஒரே நாள் செல்ல முடியும். அரசு நினைத்தால் ஒரு இரவில், பல இப்ப 10 இரவில் ஒரு பெரிய மருத்துவமனையை நிர்மாணிக்க முடியும். அடுத்த 10 நாளே அதை கழட்டி வைத்து விடலாம். நோய் முடிஞ்சதா மருத்துவமனையும் முடிஞ்சது சொல்லிடலாம். அப்படிதான் எல்லா நாடுகளும் நடந்திருக்கிறது, குறிப்பாக கம்யூனிஸ்ட் நாடுகளிலே அதுதான் நடக்குது. எந்த மக்களையும் எங்கேயும் அகற்றல. இப்ப இங்க கொரோனாவுக்குள்ளே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை தரணுமா, அவங்களை தங்க வைக்கணுமா, அவங்களுக்கான விடுதிகள் வேணுமா? வேணும். அவங்க நம்ம மக்கள் தான். ஆனா ஒருத்தரை தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தரை உட்கார வச்சா அது என்ன அரசா? அது என்ன தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தரை கொண்டாந்து உட்கார வச்சா தான் அரசினுடைய சாமர்த்தியமா? அது இப்ப நான் எங்க இருக்கேன்? கொரோனாவோ அல்லது அதை விட மோசமான வேறு நோய்களோ தாக்கக்கூடிய காலரா வரலாம், மலேரியா வரலாம், அல்லது இதர தொற்றுகள் எனக்கு வரலாம். நான் வாழக்கூடிய இடம் அவ்வளவு கேவலமான இடத்துல என்ன வச்சிருக்கேன்? தகரக்கொட்டாயில, சுடுகாட்டுல, எல்லா விதமான நோய்களும் தாக்கக்கூடிய பகுதி எல்லாம் என்ன போட்டு பேணி வச்சிருக்க? என்னுடைய இடத்துல நான் இன்னொருத்தர கொண்டாந்து காப்பாற்ற போறேன். இதை விட மோசம் இருக்க முடியுமா? இதை விட கேவலம் வேற ஒன்று இருக்க முடியுமா? அவர்களுக்கு செய்ய வேண்டியது நீ செய்யும், எங்க செய்யணுமோ அங்க செய்யுங்க. அவர் சொன்ன மாதிரி, செல்வா சொன்ன மாதிரி, இப்போ ஓய்வு பெற்ற எம்எல்ஏக்கள்னு ஒரு விடுதி இருக்கு. அந்த விடுதலை யாரும் கிடையாது. இப்ப யார் இங்க வருவா? இப்ப அந்த விடுதலை கொண்டு போய் ஏகப்பட்ட பேரை தக்க வைக்கலாம், ஒண்ணு பிரச்சனையே கிடையாது. இருக்கிற மருத்துவமனைகளிலேயே 10 நாளில் 1 வாரத்தில் 1000 கணக்கான பேரை தங்க வைப்பதற்கான வார்டுகளை உருவாக்க முடியும். அரசுக்கு மனசு வேணும், அது கிடையாது. ஆகவே இங்க கொண்டாந்து கொஞ்சம் பேர் நான் தங்க வைப்பேன் அப்படின்னு சொல்றது மாதிரி மோசம் வேற ஒண்ணும் கிடையாது. இது வந்து நாய் வேற நறுக்கி நாய்க்கு சூப் வைக்கிறது, அண்ணனை கொண்டு போட்டு தம்பிக்கு ஊடு கொடுக்கறது, தம்பியை கொண்டு போட்டு மச்சானுக்கு ஊடு கொடுக்கறது. நீ என்ன, ஏன் என்ன எடுத்துட்டு எனக்கு கொடுக்கறது நீ? ஆகவே இந்த அரசாங்கம் பண்ணுவது மிக மிக மோசமான விஷயம். எல்லா நாடுகளிலும் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்ப நமக்கு வந்து வேலை போச்சு. 6 மாச காலம் வேலை இல்லை, வருமானம் இல்லை, வீட்டில் இருந்த ஒருத்தருக்கும் ஒன்றும் இல்லை, சாப்பிட வழி இல்லை, கையில காதில் மூக்கில் இருந்ததெல்லாம் வச்சு அடகு வச்சு எப்படியோ குழந்தைய சிக்கக்கூடாது, குழந்தைகளை காப்பாற்றணும் என்று நாம் உருண்டு பிறண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு நெருக்கடியில் இருக்கிற நமக்கு அரசாங்கம் கொடுத்தது என்ன? எல்லா நாடுகளிலும், பல நாடுகளில், எல்லா நாடுகளிலும் அமெரிக்காவில் கொடுக்கல, பிரேசில்ல கொடுக்கல, முதலாளித்த நாடுகளிலும் கொடுக்கல, ஆனால் கம்யூனிஸ்ட் நாடுகளில் கொடுத்தாங்க. இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட இப்போ வந்து 7-8 மாசம் ஆச்சு கொரோனா வந்து. வியட்நாம்ங்கிற நாட்டில், கம்யூனிஸ்ட் நாட்டில், 123 பேர் தான் இது வரைக்கும் செத்துருக்காங்க. 123 பேர் அந்த அளவுக்கு மக்களுக்கான நடவடிக்கை எடுத்தார்கள். இப்ப என்னன்னா, வாரம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பகுதியில ஒரு சூப்பர் மார்க்கெட் திறப்பாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் யார் வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், ஃப்ரீ. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, பணம் எடுக்கிறதுக்கு ஏடிஎம் இருக்கு, அரிசி வாங்கறதுக்கு ஏடிஎம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரிசி அரசு கொடுக்குற டோக்கனை கொண்டு போய் அந்த ஏடிஎம்ல போட்டீங்கன்னா 1 கிலோ அரிசி வெளியே வரும், நீங்க எடுத்துட்டு போயிடலாம். இது வியட்நாம்ல அரிசிக்கு ஏடிஎம் இலவசமாக.
அப்படிதான் மக்களை அவர்கள் காப்பாற்றினார். அரசாங்கத்தில் எதுக்கு இந்த பணம்? இப்ப அப்பா அம்மா மட்டும் எதுக்கு பணம்? பையன் பட்டி இருக்கான்னு வச்சிருந்தேன், பொண்ணு பட்டி இருக்குன்னு வச்சிருந்தேன், சாப்பிட வழி இல்லை, அம்மா அம்மானு கத்துது கதறது, பசிக்குதுன்னா அழுகுது, ஆனால் உங்ககிட்ட பணம் இருக்கு, அந்த பணம் எதுக்கு? இதுக்கு தானே பிள்ளைகளை கொடுக்காம பணத்தை நீ வச்சிருந்த என்ன பண்ண போற? மக்களுக்கு செலவழிக்காம பணத்தை நீ வச்சிருந்த என்ன பண்ண போற? டெய்லி பேப்பர்ல வருது, 100 கோடி கொள்ளை, 200 கோடி கொள்ளை, 8000 கோடி கொள்ளை, 10000 கோடி கொள்ளை, வீட்டில் ரெய்டு, ரெய்டில் வந்து பாலம் பாலமாக தங்கம், பாலம் பாலமாக கட்டி கட்டியாக வெள்ளி, கட்டு கட்டாக பணம், போட்டோ வருது, கட்டு கட்டாக அடிக்க வச்சிருக்கான், என்னமோ இந்த மண்ணை நெட்டின் அடிக்க வச்ச மாதிரி அவ்வளோ பணத்தையெல்லாம் கொண்டையடிக்கிற ஒரு கும்பல் இந்த நாட்டை இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருந்தால் நம்ம கதி இப்படிதான் இருப்போம். ஆனால் நாம் வந்து எதையும் சாதிக்க முடியாத மரத்தினாதீங்க நீங்கள், நாம் இல்லாமல் அவர் சொன்ன மாதிரி நாம் இல்லாமல் சொன்ன கிடையாது. இன்னைக்கு சென்னை இவ்வளவு பெரிய சென்னையாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஏழை எளிய மக்கள், இந்த உழைப்பாளிகள், நீங்க வந்து கிராமங்கள்ல இருந்து நாம இங்க வந்தோம், கிராமத்திலேயே வாழ்றதுக்கான வசதி நமக்கு இருந்திருக்குமானால் சென்னையை நாம திரும்பியே பார்த்திருக்க மாட்டோம். அந்த அற்புதமான சூழல்ல, அருமையான சூழல்ல, காற்றோட்டமான இதுல நமக்கு வாழ்வதற்கு தேவையான கொஞ்சம் நேரம், அதுல வேலை செய்யறதுக்கான வழி, அதற்கான வாய்ப்பு இருக்குமானால் இங்கேயே வந்து சாக போறோம். ஆனால் நமக்கு வேலைக்காக இங்கே வந்தோம், அவனுக்கு வேலைக்கு ஆள் தேவை, அதுக்காக நம்ம இங்கே விட்டான், இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால மெட்ராஸ் இருக்கு, இன்னும் மெட்ராஸ் இருக்காது. ஒரு 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 பாதிரியார் இருந்தார் பிரான்ஸில், சைன் சைமன் ஒரு பாதிரியார் இருந்தார். மன்னர்கள் ஆண்ட காலம், ராஜாக்கள் ஆண்ட காலம், நம்மளை மாதிரி ஜனங்க, ஏராளமான ஜனங்களால தான் அங்கே இருக்கிற பிரபுக்கள், அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஜமீன்தார்கள், மற்றவங்கெல்லாம் நிம்மதியாக குதிரை வண்டி, சாரட் வண்டி, அவங்க குழந்தைகள் நல்ல சாப்பாடு, அப்படி விட்டு பெரிய பங்களாக்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் நம்மளை மாதிரி யாராவது வேலை செஞ்சுட்டு இருந்தோம், அவங்களுக்கு குதிரையை மேய்க்கிறது, மற்றது பண்ணுறது, குதிரையை இது பண்ணுறது, சாணம் எடுக்கிறது, இது அல்றது, அவங்க வீட்டில் சமைச்சு கொடுக்கறது, அவங்க குழந்தைகளை கூப்பாடுறது, இந்த வேலையெல்லாம் செய்வோம், நம்ம வேலை செய்வோம், தெருவு பெருக்கிறது, மற்றது பெருக்கிறது. அங்கே இருக்கிற இந்த பிரபுக்கள் இவ்வளவு வேலை வாங்குகிறார்கள், அந்த மக்களுக்கு உரியதை செய்ய மறுக்கிறார்கள் என்று மன்னருக்கு அவர் பெட்டிஷன் போட்டார். ராஜா ராஜா திரும்பியே பார்க்கல, பாதிரியாராக எதிரியாக வேலையை பாரியாருக்காரு. அவர் பாதிரியார் கேட்டு கேட்டு அழுத்து போய் கடைசியில் ஒரு கதை எழுதினார். அந்த கதை என்ன எழுதினார்னா, ஒரு நாள் இறைவனை வேண்டி பிரபுக்கள்லாம் தவா இருந்தாங்களாம், இறைவன் உடனே தோன்றினார். தோன்றி என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். இறைவனே, இந்த அழுக்கு ஜனங்களை, இந்த சுகாதாரம் இல்லாத ஜனங்களை, இந்த நாகரிகம் இல்லாத ஜனங்களை வச்சுக்கிட்டு கூட வச்சுட்டு எங்களால் வாழ முடியல, ஆகவே இவங்களெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்கன்னு கேட்டாங்க. யார் பிரபுக்கள் உடனே இறைவன் சொன்னார், கடவுள் சொன்னார், ரைட்டு நான் கூட்டி போகிறோம்மான்னு கூட்டி போயிட்டார். எல்லாம் நம்ம ஜனங்கள் கூட்டிகிட்டு போயிட்டார். அடுத்த நாள் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் பார்த்தா தெருப்பு இருக்க ஆள் இல்லை, வீடு பெருக்க ஆள் இல்லை, சாணி பெருக்க ஆள் இல்லை, இவங்களுக்கு காப்பி போட்டு கொடுக்க ஆள் இல்லை, இவங்களுக்கு ரொட்டி நெரிச்சு கொடுக்க ஆள் இல்லை, ஒன்றுக்கு ஆள் இல்லை, இவ்வளோ யாரைங்கன்னா எங்களை கேட்குறான். ஒருத்தரை இல்லையே, அதான் இவர் கடவுள் கூட்டி போயிட்டார். ஐயோ, இந்த ஜனங்க இல்லாமல் நம்மளால் ஒரு ராத்திரி கூட இருக்க முடியாது, ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது போல் இருக்க அப்படின்னு நொந்து உடனே மீண்டும் கடவுளை கூப்பிட்டாங்க. கடவுள் வந்தாரா, என்னடா வேணும் உங்களுக்கு இப்போ? இல்லையே, இந்த அழுகு ஜனங்கள் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது, இந்த ஏழை ஜனங்கள் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது, ஒவ்வொன்றுக்கும் இவங்களை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம், ஒன்றுக்கு போகிறது கக்குசு போகிறது கூட இவங்களை தான் நம்பி இருக்கிறோம், ஆகவே பிரபு தயவு செஞ்சு அவங்களை கொண்டாந்து இங்கேயே விட்டுருங்க. நானா உடனே கடவுள் சொன்னாரா, சரி வந்துட்டாங்க ஜனங்கள்லாம் வந்து, எப்படி வந்தாச்சு ஜனங்கள்லாம் வந்தாச்சு. இப்போ ஜனங்க கேட்டாங்களாம், நம்மானுங்க கேட்டாங்களாம், கடவுளே இந்த சோம்பேறி பயல்களை, இந்த தடி பயல்களை, உட்காந்து திங்கிற பயல்களை, எங்களை முடிச்சு கொண்டு அடிக்கக்கூடிய நாய்களை தயவு செஞ்சு நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க சாமி அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டாங்களாம். கடவுள் சரி, அவனை நான் கூட்டி போனேன், அவன் கூட்டிவிட்டான், யார் பிரபுக்கள் சம்மையெல்லாம் கூட்டி போயிட்டார், கடவுள் மேலே கூட்டி போயிட்டார். அன்னையில இருந்து அந்த சமுதாயத்தில் பசி இல்லை, பட்டினி இல்லை, வறுமை இல்லை, திருட்டு இல்லை, ஒட்டும் இல்லை, எல்லாரும் வேலை செஞ்சாங்க, எல்லாரும் சமமாக இருந்தாங்க, எல்லாரும் நல்லா இருந்தாங்கன்னு அந்த பாதிரியார் ஒரு கதை எழுதினார். அது அவருடைய ஆசை, அது அவருடைய விருப்பம். மண்ணினை கண்டிச்சு அவர் ஒரு ஒரு கதை. உடனே அந்த பாதிரியார் கைது செய்யப்பட்டார். மக்களை தூண்டினாய், புரட்சிக்கு அவர்களை நீ வந்து தூண்டினாய் என்று அவர் மேலே குற்றம் சாட்டி அவருடைய கழுத்தை வெட்டி போட்டு விட்டார். யார பாதிரியார்? இது 300 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அதே கதை தான் நடக்கும். நாம் இல்லைன்னா அவனுக்கு இல்லை, ஆனால் அவனுக்கு தான் நம்மளை மாப்பானுங்களாமா. உண்மையில யார் இப்போ யார் திக்கிறா, என்ன சொல்றாங்க, எல்லா கட்சிகளும் என்ன சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ முதலாளி இல்லாமல் இருக்க முடியுமா? அவன் உப்பை தானே பண்ணி திக்கிற, அவன் சோத்தை தானே பண்ணி திக்கிறான்றாங்க.
அவன் சோத்த நீ திங்கலாம், அவன் உப்ப நீ திங்கல. உன் உழைப்பால் வர்ற சோத்த அவன் திங்கலாம், உன் உழைப்பால் உப்ப அவன் திங்கிறான். யாரு உற்பத்தி பண்றது, யாரு எல்லாத்தையும் உருவாக்குறது? அவன் அவன் உருவாக்குறான். இப்ப விவசாயம் பண்றது யாரு? இவங்க விவசாயம் பண்றாங்க. அதனால இன்னைக்கு வந்து உழைக்கிறவனுக்கு உரிய மரியாதை எல்லாம், அதாவது நாங்க சொல்றோம், கம்யூனிஸ்ட் சொல்றோம், தலைவர் மார்க்ஸ் சொன்னாரு, எவன் உழைக்கிறானோ அவனுக்கு தானே சோறு திங்கிற உரிமை உண்டு, உழைக்காதவனுக்கு சாப்பிடுற உரிமையே கிடையாது. ஆனா உழைக்காதவன் திங்கிறதான இந்த சமூகமா இருக்குது. உழைக்கிறவன் நியாயப்பையா சுத்திட்டு திரியறாங்க அவர் எழுதினாரு. அதனாலதான் நீ புரட்சி பண்ணு, இவர் இதெல்லாம் ஏத்துக்காதன்னு சொன்னாரு அவரு. நான் இப்ப உங்களை அந்த புரட்சிகளை இப்ப உடனடியா கூப்பிடல, ஒரு 5 மாசம் கழிச்சு ஒரு சின்ன புரட்சி பண்ணலாம், விரல் புரட்சி. அவரை போய் பார்த்துங்க, அதுல என்ன பண்ணலாங்கிற பார்த்துங்க. ஆனா இப்போ நமக்கு தேவை 866 வீடு, நம்முடைய வீடு, நாம இருந்த வீடு, நமக்கென்று எழுதப்பட்ட வீடு. அந்த வீட்டை நமக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி மீண்டும் நமக்கு தரணும். வாக்குறுதி கொடுத்தா வெளியே போனா வெளியே போயிருக்க மாட்டோமே, காவல்துறைக்கு சொல்லுகிறேன், குறிப்பிடக்கூடிய சிஐடிக்கு சொல்லுகிறேன், முதலமைச்சருக்கு அனுப்புங்கள், எல்லோருக்கும் அனுப்புங்கள். இந்த கேபி பார்க்கில் இருக்கிற 864 குடியிருப்புகளில் இருந்து இப்போது வேறு இடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்கிறவர்களை மீண்டும் அதே வீட்டில் தங்க வைக்காவிட்டால் டிசம்பர் மாதம் தான் எல்லாம் மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தில், மார்கழி ரொம்ப கண்ணனுக்கு பிடிச்ச மாதமாவான், யார் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச மாதமாவான் மார்கழி மாதங்களில் அவர் மார்கழி. மார்கழி மாதம் இந்த குடியிருப்புகளிலே இந்த மக்களை நாங்கள் தலைமையேற்று குடியேற்றுவோம், நாங்கள் குடிபோவோம். ஒன்னே டிசம்பர் மாதத்துல முடியறதுக்குள்ள இதுக்குள்ள குடியிருப்போம், இல்லைன்னா சிறையில் குடியிருப்போம். இந்த ஆட்சியை அதுக்கப்புறம் ரெண்டுல வந்து பார்த்திடலாம். நாங்க எல்லாரும் உங்களோட இருப்போம், கவலைப்பட வேண்டாம். நாங்க அத்தனை பேரும் உங்களோடு இருப்போம், உங்களோடு சிறைக்கினாலும் வருவோம், அடி உதயனாலும் வருவோம், எல்லாத்துக்கும் வருவோம். கம்யூனிஸ்ட் கட்சி உங்களோடு நிற்கும். ஆகவே வீட்டை பெறுவோம், பெறாமல் விட மாட்டோம் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து இந்த இயக்கத்தை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த போராட்டத்தை நடத்தக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட குழுவுக்கும் எந்தோ பகுதி குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.